இப்படியே காலம் ஓடாது. ஒரு காலத்தில் நம்ம மாறணும். உழைப்பே இருக்கக்கூடாது, ஆனால் வருமானம் வரணும். கோவாலு கோவாலுன்னு கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அவங்க ஆளுக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோ எவனுக்காவது புரிஞ்சிச்சுன்னா போதுமான அளவு பணம் பண்ணணும். பெருசாக மென்டார் பெருசா, நீனும் போச்சு அவனும் போச்சு வாழ்க்கையும் போச்சு, வாயங்கியும் பொத்திக்கிட்டு கிடைக்க பணத்தை வச்சுட்டு வாழ்க்கை வாழணும். போய்ட்டு வியாபாரம் பண்ணுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போய் பையில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க, சைக்கிளில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, அல்லது ஸ்கூட்டியில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க, டெம்பிளில் போய் வியாபாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வியாபாரம் பண்ணது ஓகே, பட் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வந்து இப்படியே காலம் ஓடாது. ஒரு காலத்தில் நம்ம மாறணும். எப்படி மாறும்? இன்றைக்கி தெருத்தெருவாக வியாபாரம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் நம்ம உழைப்பு குறையணும், நம்மளோட வருமானம் கூடணும். உழைப்பே இருக்கக்கூடாது, ஆனால் வருமானம் வரணும். ஏன்னா நம்ம சம்பாதிச்ச பணம் பண்ணணும். ரெண்டாவது, நம்ம உருவாக்கின ஆர்கனைசேஷன், கட்டிடம், நம்ம உருவாக்கின அந்த கம்பெனி, நம்ம உருவாக்கின அந்த தொழில், அது தன்னால் வேலை செய்ய ஆரம்பிக்கணும். கோவாலு கோவாலுன்னு கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நான் இப்போ தான் ஒரு வீடியோ பார்த்தேன். எங்கள் ஊரில் மொனஞ்சிப்பட்டி காரியாண்டி திருநெல்வேலி பக்கத்தில் வந்து ஒரு தாத்தா 80-90 வயசு அதிகப்பும் பனை மரத்தில் ஏறி பணம் இதெலாம் காய்ச்சிக்கிட்டு இன்னும் சமயம், ஏன்னா பொன்னாட்டி பிள்ளையை காப்பாற்றணும் அப்படின்னு. இப்படி ஒரு வாழ்க்கை வாழக்கூடாது. இவங்களுக்கு வந்து தெரியல இப்படி வாழணும் அப்படின்னு. 50 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தால் அவங்க ஆளுக்கு நடந்திருக்கும். இந்த வீடியோ எவனுக்காவது புரிஞ்சிச்சுன்னா, இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சவங்க ஓகே, பட் தெரியாதவன் நிறைய பேர் இன்றைக்கும் கூலி வேலை பார்த்துட்ருப்பான். காலிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு வந்தால் தான் துட்டு, அப்போ தான் பணம் அப்படின்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்போம். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு தெரியாமல் இன்றைக்கி இந்த வேலை நாளைக்கு அந்த வேலை, இங்கே ஒரு 500 கிடச்சி அங்கே ஒரு 1000 கிடச்சி இன்றைக்கி செலவாகி போச்சு, இன்னும் 2 மாதத்துக்கு கவலை இல்லை, இப்படி காலம் ஓட்டிக்கிட்டு இருப்போம். இந்த காலம் ஓட்டுறதா நாளைக்கு 50 வயசுலேருந்து முழிச்சுட்டு என்ன பண்ணணும்னு தெரியாமல் இருப்போம். போதுமான அளவு பணம் பண்ணணும். போதுமான அளவு ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு தொழில் உருவாக்கணும். அதில் நிறைய பேர் வேலை பார்க்கணும். அந்த நம்பிக்கையான ஆட்கள் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு படிக்கணும். ஒத்தில் உன் சொந்த புத்தி வச்சுலாம் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன இருக்கலாம், இவ்வளோ புக்ஸ் படிக்கணும், ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். புக்கு பெருசாக மென்டார் பெருசா, புக்கு பெருசாக வாத்தியார் பெருசா, வாத்தியார் தான் பெருசு. நீ என்ன தப்பு பண்ணுதுன்னு வாத்தியாருக்கு தெரியும், புக்குக்கு தெரியாது. நீ என்னத்தையும் எடுத்து படிச்சுட்டு இருப்ப, தேவையில்லாத படிச்சுட்டு இருப்ப, உனக்கு இப்போ அது தேவைப்படாது, அதை உட்காந்து படிச்சுட்டு இருப்ப, அதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ புரிஞ்சவனா அந்த 80-60 வயசில் வாழ்க்கையை சீரழிச்சிட்டு வாழ்ந்துட்டுருக்க எவ்வளோ பேர், 9th இன்டரில் சொன்ன மாதிரி அவன் டிபெண்ட் இல்லாமல் மற்றவங்க அவனை டிபெண்ட் பண்ணி வாழ்கிற அந்த வாழ்க்கை இருக்குல்ல, கொடூரமான வாழ்க்கை. அடுத்தவன் சோறு போட்டால் தான், அடுத்தவன் கேட்டால் தான், அடுத்தவன் சாப்பாடு, பெத்த பிள்ளையில் நம்பி இருக்க வாழ்க்கையை சொல்கிறேன். அவனை வளர்த்து விட்டு தண்ணி அடிச்சுட்டு அவன் சிறுழிஞ்சு போயிட்டானா முடிஞ்சு போச்சுக்காத. நீ கஷ்டப்பட்டு பெத்த பிள்ளையும் லட்ச லட்சமாக கொடுத்து ஸ்கூல் படித்து வளர்த்த பிள்ளையும் போச்சா, நீனும் போச்சு அவனும் போச்சு வாழ்க்கையும் போச்சு. இந்த வீடியோவில் உள்ளது மட்டும் புரிஞ்சிச்சு அப்படின்னா வாழ்க்கையை மாறும். ஒரு தொழிலை உருவாக்குங்க, ஒரு பிஸ்னஸ் உருவாக்குங்க. கோவால் கோவால் நலையாதீங்க. நம்ம பணம் சேமித்து வைக்கணும். அந்த பணம் பண்ணணும். சேமித்த பணத்தை எடுத்து செலவழிச்சோன்னா ஒரு நாள் காலி ஆகி போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும், படிக்கணும். ஏன் அந்த பணத்தை கொண்டு எங்கேயாவது கொடுத்து வேறு ஒன்றாவது ஓடி போயிட்டேன்னா முடிஞ்சு போச்சுக்காது. சரி, நான் சேஃபாக பேங்கில் வைக்கணும்னா பேங்கில் வச்சா பணம் ஏறாது, அப்படியே இருக்கும், அது காலியாகிட்டு தான் இருக்கும். நீ ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டில் போட்டாலும் சரி, சேவிங்கில் போட்டாலும் சரி, அல்லது லட்ச லட்சமாக பண்ணணும், அப்போ தான் அதில் கொஞ்சம் வட்டி கிடைக்கிறத வச்சு செலவழிக்கலாம்.
நீங்கள் செய்கிறது கூலி தொழிலான்னு பாருங்கள். ஒரு 6 மாதம் 1 வருஷம் வேலை இல்லாட்டினாலும் பணம் வருமா அப்படின்னு பாருங்கள். அந்த கேள்விக்கு பதில் எஸ் அப்படின்னா நீங்கள் கரெக்டான பதிலை போகிறீங்க. அது மாதிரி நீங்கள் சேமித்து வச்ச பணம் அது மூலமாக பணம் வரணும். பணம் குறையக்கூடாது, நம்ம பணம் அப்படி இருக்கணும், பட் அதுலேருந்து பணம் வரணும். 2000 3000 பணம் வரக்கூடாது. 30000 40000 நமக்கு ஒரு மாதம் 50000 செலவு அப்படின்னா 50000 பணம் வரணும். ஒரு மாதம் நமக்கு 10000 செலவுனா 10000 வேணும். இல்லாட்டா வாங்கியும் பொத்திக்கிட்டு கிடைக்க பணத்தை வச்சுட்டு வாழ்க்கை வாழணும். இல்லாட்டா செமையாக சம்பாதிக்கணும், சேமித்து வைக்கணும். என்றைக்கு ஒருத்தர் அந்த மூடுக்கு வரலையோ அவன் பிச்சை எடுக்க போகிறான் அப்படிங்கிறது இன்றைக்கே கையெழுத்து போட்டு நான் தரேன்.